ஹாய் விவேஸ், இது உங்கள் ஜான்சி சமையல். இன்றைக்கி வந்து கறி குழம்புக்கு தேவையான மிளகாய் அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். மிளகாய் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அது கூடிய வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். அதெல்லாம் சேர்த்து தான் 3/4 கிலோ. 3/4 கிலோ தனியா எடுத்திருக்கேன். அன்னாச்சி பூ எடுத்திருக்கேன். ஜாதிக்காய், ஜாதிக்காய் பூ, லவங்கம், ஏலக்காய், பட்டை, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா, சாய் ஜீரா, பிரிஞ்சி இலை. வாங்க இது எல்லாம் எப்படி வறுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து மிளகு போட்டுக்கலாம். ரொம்ப வறுக்க தேவையில்ல, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இல்லைன்னா குழம்பு வந்து நல்லா இருக்காது, தீஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து. மீனுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் மீன் வறுக்கிறதுக்கு. இப்போ வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். லேசாக வருங்க, ரொம்ப தீய வேண்டாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு கறி பிரட்டலுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வேறு மிளகாய் தூளே போட தேவல, இந்த தூளே போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சாய் ஜீரா போட்டுக்கலாம். கசகசா, மிளகாய் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஜாஸ்தி 2 கிலோ மிளகாய் மொத்தமாக சேர்த்து எடுத்திருக்கேன், அதனால் நான் இவ்வளோ போட்டிருக்கேன். பாருங்கள், கசகசா நல்லா வந்து பூ போல் பொரிஞ்சு வருது பாருங்கள். அந்த லைட் சூடுலேயே வந்து இவ்வளோ பொரியுது. கரம் மசாலா இதுக்குன்னு தனியாலாம் இல்லை, இதுலேயே நீங்கள் கறி குழம்பு மீன் வறுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பட்டை போட்டுக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு இதெல்லாம் வருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் சூடாயிடுச்சு. இப்போ வந்து அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சூடு இருந்தால் போதும், அந்த வாசனத்துக்கு தான் நம்ம லேசாக வறுக்கிறது. இப்போ வந்து ஜாதிக்காவும் ஜாதிக்காய் பூவும் சேர்த்துக்குங்க. லவங்கம், தீயாமல் நல்ல ஸ்லோவிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம். இப்போ பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் அரைச்சி நான் அடுத்தது காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான குழம்பு, கறி குழம்பு மிளகாய்த்தூள் ரெடி ஆகிடுச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.